மாரி போட்ல யாருக்கு தெரியுமா செட் ஆகும். நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் பேசினே போனோம். கால் வலி வந்தாலும் பரவாயில்ல, கை வலி வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இதில் தான் போகணும் நினைக்கிறவங்களுக்கு இருந்துட்டாங்களா. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டீமே வந்திருந்தது. ஹாய் சொல்லிட்டு போங்க எல்லாரும். அவ்வளோதான், ஜாலியாக இருந்தா ஸ்டார்டிங்கில். அவங்களோட ஸ்பேரோ குயின் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் நம்ம வந்து டென்ட்டெலாம் போட்டு ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துருக்கோம். மேட்டுப்பாளையம் தான் வந்து நம்ம நேற்று வந்து கிராஸ் பண்ணிடணும். நேற்று வந்து டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஊட்டி மேலே மலை மேலே ஏற முடியாது சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம், பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம், டென்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊட்டி மலை மேலே தான் வந்து ஏறப்போகிறோம். நான் சின்ன வயசில் வந்தேன் ஊட்டி. ஸோ வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் போவோம். ஃபஸ்ட்டு ஊட்டியை வந்து சுற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் அப்படியே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே பெட்ரோல் பங்க்கில் வந்து நேற்று பிளேஸ் கேட்டிருந்தேன். உடனே வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி நான் ஒரு கிராமத்தில் போகும்போது எப்படி என்கிட்ட எல்லாம் பேசினாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பேசினாங்க. ஒரு ரெண்டு சார் இருந்தாங்க, அவங்க தான் வந்துட்டு எல்லாமே கேட்டுட்டு தைரியமாக பண்ணுற அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம டென்ட்டெலாம் போட்டு விலாக்லாம் முடித்த பிறகு ஸோ இப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்ம தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பலாம். இப்போ நான் வந்து மோட்டோ லாகிங் செட்டப்பில் வந்து உங்கள் கூட பேசுகிறேன் காய்ஸ். பாருங்க, எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். ஸோ இதை பேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. இதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன், பட் காட்ட முடியல. ஆனால் ஒரு நாள் காட்டுறேன். இவ்வளோ திங்ஸ் வச்சுட்டு தான் நம்ம நான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அம்மா பெட்ரோல் போட்டு போவோம். பெட்ரோல் ரெண்டு ரெண்டு கூட தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாரத்லேயே வந்து பெட்ரோல் போட்டு நம்ம போவோம். அஞ்சு லிட்டருக்கா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்களே, போயிட்டாங்களா? அவங்க வந்தால் சொல்லிவிடுங்க, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு. இப்போ நாங்கள் ஊட்டி போகிறோண்ணா. ம், அப்படியே ஊட்டி கோயம்புத்தூர் அப்படி திருப்பூர் அப்படி போயிடுவேன். கார்ட் போட்டுக்கோங்க, கார்ட். ம், இந்தாங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன். அவர் வந்து நமக்கு தண்ணி பிடிச்சின்னு இருக்கார். அவர் வந்தவொடனே போவோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் ரோடிங்கில் போகுது.
வந்துட்டோம். நம்ம அந்த மண்ணுலாம் நம்ம வந்து சறுக்கி விட்டுருவோம். நைட்லாம் இந்த இடத்த பார்த்தா இருக்காந்துது. ஐயோ செஞ்சா வந்துடுமா செருத்தா வந்துடுமா இருக்குது பாருங்க. அழகாக ஊர் மாதிரியே இருக்கு. நைட்டு பார்க்கறது எல்லாமே பயங்கரமாக குளிரமாக இருக்கு. இங்கே குளிருது. ஊட்டிலலாம் செம குளிர்னு சொல்லியிருக்காங்க. மழைலாம் பெய்ய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரீசெண்டாக போனாங்களா அப்போ வந்து மழை செம்ம மழை ஊட்டியில் வெளியவே என்ஜாய் பண்ணவே முடியல மழை பெஞ்சுட்டேன்றது சொன்னாங்க. நம்ம போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியல பார்ப்போம். ஊட்டிக்கு வந்து ரெண்டு வழி காட்டுச்சு. ஒன்று வந்து குன்னூர் வழியாக போகலாம், ஏன்னா ஒன்று கோத்தகிரி வழியாக போகலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் அதை டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு. சரி குன்னூர் வழியாக போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் குறையுமேன்னு சொல்லிட்டு நான் குன்னூர் டு ஊட்டி போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அது வந்து 2 hours 7 minutes காட்டுது. என்ன அழகாக இருக்கு இந்த ரோடுலாம். இந்த மாதிரி சென்னையில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமாங்கன்னு. ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும் இருக்கும். பெசன் நகர் போகிற வழியில் திருவான்மியூர். ஆமாம் திருவான்மியூரில் ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த மாதிரி அழகாக இருக்கும். அப்படியே ஜில்லுன்னு போகலாம். நல்லா வெயிலில் நல்லா காய் காய்னு ஈஸியாக இல்லை காஞ்சிட்டு அப்படியே அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்படியே குழு குழுன்னு இருக்கும். ஐயோ இதே மாதிரி இந்த ரோடு கிளம்பிருக்கலாமா அப்படின்னு தோணும். இங்கே எங்கே போனாலும் ரெண்டு பக்கம் அழகாக மரம் வரைந்து ஜாலியாக நம்ம காற்று கொடுக்குது. இந்த ரைடிங் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கு இந்த மாதிரி காற்று அடித்தா தான் சந்தோஷமாக இருக்கும். வெயில் அடிச்சுது அவள் தான் மைக்ரோ அவன்களும் நான் வச்சு என்னை வச்சு லாக் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன்லையாச்சும் நல்லா குளு குளுன்னு இருக்கணும். நான் போனேன் எந்த ஹில் ஸ்டேஷன்லையும் இவ்வளோ குளிரும் இல்லை. ஸோ அதனால் இதுலாச்சும் இருக்கணும் ஐயப்பா. அப்படியே அங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்களேன் அந்த மலை இருக்கா, அதுக்கு அந்த மலையே மேலே இல்லை அது கடுவில் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. வேறா இது மறைச்சிக்கிட்டாரு உங்களுக்கு காட்டும்போது அது தெரிஞ்சு பார்த்தீங்களா. அப்படியே நம்ம மேலே இருந்து அப்படியே மேகம் சுற்றி இருக்க மாதிரி அந்த மலையை சுற்றி அப்படியே ஃபுல்லாக மேகமாக இருக்குது. செம்ம மலை போல மேலே வேறு. அது வேறு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. மழை பெய்யும்போது வீடியோ எடுக்க முடியாது அதுதான் ஒரு பிரச்சனை. அவ்வளோ செம்மையாக இருக்கும் போல எது பார்க்கும்போது ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. கேமராலலாம் எந்த அளவுக்குலாம் தெரியலன்னு தெரியுதுன்னு தெரியல பட் எனக்கு வேறு லெவலில் தெரியுது. TN43 இங்கே தான் இருக்கா? TTFோட பர்த்டே செலிப்ரேஷன் இங்கே தானே நடந்துச்சு. அது இங்கே தானா? இதான் TN43 போட்டிருக்கேன். என்னால் அது குறுக்க முடியல. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருந்தோடனே ஐயோ இந்த சைடுலாம் வேறு லெவலில் இருக்கே. இதுவரையும் எல்லா மலையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மேகம் வந்து மலைக்கு கீழே நடுவில் இந்த மாதிரி இருந்து அதுக்கும் மேலே மேகம் இருந்து நான் இங்கே மட்டும்தான் பார்க்குறேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பயே சொன்னாங்க ஊட்டிப்போ மரணம் பங்கமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கீழே வந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரியுது நம்மளை சுற்றி மேகம் இருந்தால் அப்படிக்கிறது தான். நான் கொடைக்கானல் போனப்போ அப்படியே எங்கே குணா கேவ்கிட்ட நினைக்கிறேன் குணா கேவ். ஆமாம் குணா கேவ்கிட்ட தான் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வர மேகம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கரைஞ்சி அப்படியே நம்மளை சுற்றி போகுது. அல்டிமேட் ஃபீலு. இந்த மாதிரி மேகத்தெல்லாம் நம்ம கையில் சும்மா இப்படிலாம் பண்ணும்போது நம்ம அதை தொடல முடியாது. சும்மா நம்மளை சுற்றி போகும்போது அது எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்ல. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்துட்டு சூப்பராக இருக்குமே. மழை ஏறுறோமா? ஐயோ வேற அளவு செம்மையாக இருக்குது பாரு. என்னாச்சு மலை ஏறுறோமா? என்ன இந்த இங்கே தான் வந்து இந்த டாய் ட்ரெயின் போகுமோ தெரியலையே. இங்கே பாரு இந்த கேம்ஸ் இல்லாமா இருக்கு. இந்த கேம்ஸ் இல்லாமா அப்ப இன்னைக்கு ஒரு வழி தான் கீழே இறங்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு இப்பவே.
நான் சின்ன வயசில் ஊட்டி வந்ததுன்னா அப்போ ஒரு மரம் பார்த்தேன். அந்த மரம் ரொம்ப 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 பெரிய அதிகால மரம். அந்த மரம் வந்து அப்படியே கல்லாயிடுச்சுன்னு பார்த்தேன். அது ஒன்று மட்டும் தான் என் மெமரியில் இருக்குது. அப்புறம் ஒருத்தர முட்டை பக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் மாமா, அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதாவது ஞாபகம் இருக்குது. ஆமாம், கொடைக்கானல் ஊட்டி வந்தப்போ சின்ன வயசில் எனக்கு சமைச்சோரம் வந்துருச்சு. ஏன்னா திருப்பூர்லேருந்து நாங்கள் ஊட்டி வந்திருந்தோம், எங்கள் மாமா அங்கே இருக்காங்க, கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், ஜுரத்தோடையே மேலே போய் ஊட்டியில் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். சமைச்சோரம் பட் இருந்தாலும் வந்துட்டு அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் சின்ன வயசில் வந்தாலும் அதனால எனக்கு இந்த வழியெலாம் இப்போ எனக்கு ஞாபகமே இல்லை. ஏர்ரா 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 ராஜா ஏர்ரா ராஜா ஏர்ரா ராஜா ஏர்ரா ராஜா ஏறிட்டா பயப்புல. இப்போதான் வந்து மலை ஏறணும்னு நம்ம வந்துட்டு உறுதிப்படுத்திக்கலாம். தொட்டபெட்டா பீக்லாம் இருக்கு. என்ன இவ்வளோ காரு? ஏய் இது சாட்டர்டேவா சண்டேவா? என்ன டே இது? சாட்டர்டே சண்டே, இதில் என்ன டே இன்னைக்கு? ஆ நம்ம அதை பார்த்துக்கலாங்க. சாட்டர்டே ஃப்ரைடேவா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதுக்கு பார்த்தீங்களா? இந்த டேலெலாம் வந்துட்டு மலை மேலே போயிட்டோன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். என்னடா இது கூட்டமாக வரீங்க? என்ன ஸ்வயம் ஸ்வயம் கார் மட்டும் தெரியும். செம்ம ரஷ்ஷாக இருக்கும். மேலே ரூம் கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஒரு பிரச்சனைங்க. இதெல்லாம் நான் ஒரு ஒரு இல்ஸோ ஏறி இறங்கும்போது கற்றுக்கின எக்ஸ்பீரியன்ஸு. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஏன்னா எல்லாருக்கும் வீக்கெண்டு. ஸோ அதனால் எல்லோரும் காரு பைக்கை தூக்கிட்டு சில் பண்ண வந்துடுவாங்களா? ஸோ அதனால் சுத்தமாக ரூம்ஸே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸோட ரேட்டு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அம்மா இது என்ன குறுகிய பாலமாக இருக்குது, மேலே பாருங்களா கிட்ட தெரியுற அளவுக்கு. செம்மையாக இருக்கீங்க பாரு இந்த சைடில், அருமையான ஒரு இடம் பாயுது. இதை நான் சொல்கிறேன்ல, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலாக இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் செம்ம ஃபீலாக இருக்கும். அதுவும் மேலே கீழே பார்த்தீங்களா, ஆனால் வீடுலாம் வந்துச்சு. என்னம்மா காட்டுக்குள்ளே வீடு கட்டியிருக்கீங்க? இல்லைன்னு இருக்கே. ஐயோ எவ்வளோ பெரிய பாறை. மழை ஏறிட்டே இருக்கும்போது மழை வந்துடுச்சு, ரெயின் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எதிரில் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த டீ எஸ்டேட் சொல்லுவாங்களா அது, அது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பாருங்கள். எல்லா ஊர்லேயும் போயிட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு அது இங்கே தான் இருக்குது. செம்மையாக இருக்காங்களா? நடுவில் நடந்து போயிட்டுலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மேகம் அப்படியே நம்மளை வந்து இதுவாகிடுச்சு. அப்படியே கையிலலாம் வந்து மேகத்தோடய பிடிச்சி ஜாலியாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. செம்ம மலை, மேலே போனால் எவ்வளோ மழை தெரில. இன்னும் 30 மினிட்ஸ் ஏறணும், அதுக்கட்டி இங்கே குன்னூர்லேயே வந்துட்டு செம்மையாக மழை பெய்யுது. என்ன பண்ணுறது தெரில. அதனால் வந்து ரெயினில் ஏறலாம் போட்டிருக்கேன். கலர் பார்த்தீங்களா, நம்ம ஹெல்மெட் கலர்லேயே வந்துட்டு மேட்சிங்காக இருந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்படியே நம்மளை அடிக்கும், நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெயின் லேயர் செம்மையாக இருக்கணும். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கலையுது. இதுக்கு மாதிரி இங்கே என்ன இருக்குன்னே தெரியல. நானும் சரி வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சேன், ஆனால் அங்கே என்ன இருக்குன்னே தெரில. நம்ம உங்ககிட்ட என்னத்தை காட்டுறது, ஃபுல்லாக என்னடா இது, ஒரே புகை மூட்டமாக இருக்குது, சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ தான் லைட்டாக தெளிஞ்சுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காட்டினேன். ஸோ இந்த மலை வந்து கொஞ்சம் நின்ன பிறகு அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம கேமரா லென்ஸில் வந்துட்டு தண்ணி படக்கூடாது. ஸோ அதனால் இங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல. சும்மா சும்மா மழை பெஞ்சிட்டே இந்த ட்ரெஸ்ஸுலாம் காயெல்லாம் எவ்வளோ காண்டாகும். நம்ம ஊரில் மழை காலம் வந்தாலே நடா இது ஒரு பேண்ட், நம்மளுக்கு இருக்கிறது ஒரு 4 பேண்ட்டு. அது மலையில் போய் அடிச்சிட்டேன்னா என்னடா இந்த பேண்ட்டு நனைஞ்சு போச்சே, இது எப்படி காய வைக்கிறதுக்கு போராட்டமாக இருக்கும். இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மழை வந்துட்டே இருந்தால் இவங்க எப்படி ட்ரெஸ்ஸு காய வைப்பாங்க? நானும் எல்லா இல்ஸ்லையும் போய் கேட்பேன், நீங்கள் எப்படி ட்ரெஸ் காய வைக்கிறீங்கன்னா? அப்போ ஒரு தம்பி வந்துச்சுன்னா நாங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிப்பேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இங்கே ட்ரெஸ் எல்லாம் காய வைக்க முடியாமல். நம்மளுக்கு வெயிலே இருந்தால் கடுப்பாக இருக்கும், இவங்களுக்கு மழையிலே இருந்தால் கடுப்பாக இருக்கும்ல. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிது. நம்ம பிள்ளையன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டாரு, அவர் எதுவுமே நினையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் மழைகிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மேகமூட்டத்தோடு இருக்காங்க பாருங்கள். பஸ்ஸுலாம்
எப்படி ஏறுது இறங்குது சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம ஒன்றும் மழை போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால போக முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் மழை இருக்கும் போதே போயிடலாம். மேபி நான் மேலே போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கீழே இறங்கிட்டு நினைக்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்கள டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி போகிறேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடணும்னு தெரில. பிகாஸ் இந்த மழை வர காரணத்தினால இந்த லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்ட முடியாது. நம்ம வந்து பார்க்கிங் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டேன். ஐயோயோ மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. பில்லியன் ரைடரை வந்து இங்கேயே நாங்கள் லாக் போட்டு வச்சிட்டோம், கையில் தூக்கிட்டு சுத்த முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ ஊட்டியில் இருக்க போட் ஹவுஸ் வந்திருக்கோம். எல்லா ஹில்ஸ்லேயும் போனோம், நம்ம போட் ஹவுஸ் போகவே இல்லை. நான் ஊட்டியில் வந்து போகணுன்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் எங்கேயுமே போகல. எல்லாமே அங்கே வியூ பாயிண்ட்ஸாக பார்த்துருமா சரியத்துல வந்து இங்கே வந்துட்டு போட்டிங் பார்க்கலான்னு இருக்கேன். நான் சின்ன வயசில் வந்த ஞாபகம் இங்கெல்லாம் நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் மம்மி கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு, நம்ம வந்து போட்டிங் தான் வந்து போக போகிறோம். கேம்ஸ்லாம் கூட இருக்குது, நம்ம பார்ப்போம் எங்கே நம்ம கூட அந்த பிள்ளையில் ஓடி போயிட்டாரா எங்கே காணும். ஏ நம்ம வந்து போட்டிங் வந்துட்டோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கவே விடலையா, ஸோ அதனால தான் கொஞ்சம் தூரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியாமல் அங்கேருந்து தான் வந்திருக்கோம். தம்பி வண்டி எங்கேயோ ஓட்டிட்டு போகிறாரு, அப்படி போங்கப்பா. இது மாதிரி நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா கூட வரும்போது ஜாலியாக இருந்தது. இப்போதான் இந்த பையனோட வர வேண்டிய தலைவிதி எனக்கு. ஐயோ கால் வலிக்குது, இப்படியே பதவி பண்ணிட்டேன்டா. ஐயோ நான் சைக்கிளே ஓட்ட மாட்டேன் இதில், இதை வேற என்ன பெடல் பண்ண விட்றாங்களே. எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு போட்டு தான் எடுத்துருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி டிராகன் வச்சுட்டு தான் வேணும்னு நினச்சேன், ஆனால் அதில் நிறைய பேர் போனோம். இதெல்லாம் ரெண்டு பேர்னா போக முடியுமா, அதனால இதை எடுத்துக்கிட்டேன். எங்கே அப்படியே போய் ட்ராக் மாறி போகிறோம். எவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருக்காங்க? 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷத்துல நான் மெரிக்க முடியாமல் ஓடி போகிறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போய் விளாட்லான்னே, நீ விளாடுவல. வயசான பசங்களாம் நம்ம கூட வச்சுருக்கோங்களாம், விளாடுவாங்களா தெரில. ஏம்மா கால் வலிக்குது ஒரு நிமிஷம். ஐயோ பைக்கை கூட ஓட்டிடலாம் போல இதை ஓட்ட முடியே. நான் வந்து போட்டுலேயும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் உட்காருவேன்னு உட்காந்துட்டுருக்கேன். எவ்வளோ டிக்கெட்டு? டிக்கெட் ரேட் எவ்வளோ தெரியுமா? 250 ருபீஸ். 500 கொடுக்கணும், 250 ருபீஸ் திருப்பி அவங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மொத்தமாக வந்து 250 ரூபா தான். 250 ரூபா சும்மா அவங்க வாங்கி வச்சுருக்காங்க, நம்ம போட்டை தூக்கிட்டு போயிட்டா. அதனால் இல்லை, இப்போ கப்புள்ஸ்லாம் வராங்கல்ல, அவங்க ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டே போனால் தான் நல்லாயிருக்கும். இதை உட்காந்து மாங்கு மாங்குன்னு மெரிச்சு மெரிச்சு போவாங்களா? எப்படியோ அந்த பொண்ணு மெரிக்காது, கால் வலிந்தோம் என்ன மாதிரி இப்படி காலத்துக்கு போட்டு உக்காஞ்சிக்கும். இந்த பையன்தான் மேரிப்பான், அதுலேயே டயர்ட் ஆயிடுவானே. ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? அவங்கக்கிட்ட போ, நம்மளும் போய் இடிச்சிக்கலாம். இந்த போட்டுக்காரங்களுக்கும் அந்த போட்டுக்காரங்களுக்கும் சண்டாங்க. இந்த வண்டியில் நம்ம வந்துருக்கலாம், அவங்க நம்ம ஏமாத்திடுறாங்க. அப்புறம் வாத்து வண்டி சூப்பராக இருக்குங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க. நான் போய் சண்டை போட போகிறேன், இது வாய்ப்பறேன் எப்படி இருக்கு. உன் வாய் மாதிரியே இல்லை, அவ்வளோதான். நம்ம வந்து அங்கே ரீச் ஆக போகிறோம். இந்த மாதிரி போட்டெலாம் யாருக்கு தெரியுமா செட் ஆகும்? நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் பேசினே போனோம். கால் வலி வந்தாலும் பரவாயில்ல, கை வலி வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இதில் தான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போட்டு. இல்லை நாங்கள் லவ் பண்ணிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த துடுப்பு போட்டு. அதுவும் இல்லை, என்ன மாதிரி சுத்த சோம்பேறியாக இருந்தீங்கன்னா அந்த மோட்டர் போட்டில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் நான் அதில் தான் போயிருக்கணும். இந்த பயம் பேச்ச கேட்டு நான் இதில் வந்துட்டேன். பாதிலே திருப்பி நம்ம இப்போ ஓடி வந்துட்டோம் கால் வலியில், பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கால் வலிக்குது. சரி கொஞ்ச நாள் நான் மெரிக்கிற பாவம், எவ்வளோ நேரம் நீயே மெரிப்பேன். வா வா டிராகனா இல்லை நானா? இல்லை டிராகனா நானா? நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். இடிக்க போகிறீங்க? ஆமா இடிச்சிட்டிங்க. இந்த டிராகன் வந்து என்ன இடிச்சிச்சுப்பா? இந்த வாத்துலாம் எங்களை ஏமாத்திட்டாங்கப்பா. நம்ம எங்கே போகணும்? இங்கேயா? ஆமாம் இந்த அண்ணன் தான். இங்கே விட்டுடலாமாண்ணா? ஓகேண்ணா சந்தோஷண்ணா. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டோம், பேலன்ஸ் காசு வாங்கிட்டு வா. நம்ம தானே கால் மறிக்க ஓட்டின்னு போனோம். நம்ம கால் மறிக்க மறிக்க ஓட்டின்னு போட்டு நம்ம 250 ரூபா கட்டணுமா? இது என்ன கதை? இவங்க தான் இப்போ நமக்கு 250 ரூபா கொடுக்கணும். ஐஃபோன் எடுத்துட்டியா? ஃபோன்லாம் இங்கே வச்சுட்டு அப்படியே போயிடுங்க. ஓகே
எதுக்கும் இது எடுத்துட்டேன் ஏம்மா. ஐயோ நன்றி. இதே நோக்க முடியல லைஃப் ஸ்டைல்கிட்ட. நம்ம ஸ்டோரி போட்டிருந்தோம், நம்மளை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். வெக்கப்படாதரா, அவங்களாம் அங்கே போயிட்டாங்களா? அங்கே இருக்காங்களா? இந்த பாருங்க இவ்வளோ பெரிய டீமே வந்து வந்திருந்தது. ஹாய் சொல்லிட்டு போங்க எல்லாரும். ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே டாக் பண்ணுறேங்க மறக்காமல் என்ன. ஓகே ஓகே பாய். அங்கே எப்போ சாகசம் செய்ய போகிறோம், யார் வாமிட் எடுக்க போகிறா தெரில. இந்த கார்னரில் போய் உட்காந்து இப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஆமா தைரியமாக அந்த குட்டி பாப்பா வந்திருக்கு பாரு. தமிழ் தானேக்கா, தமிழ் தானே. ஓகே ஓகே. ஐயோ இன்னும் இடிக்குது, பேக் மாட்டினு உட்கார முடியாது. ஏ ஜாலியாக இருக்கு அந்த பொண்ணு பாரு, எவ்வளோ தைரியமாக இருக்கு. நீ என்னடானா அழுகுங்க. நல்லா ஃபாஸ்டானா அப்படியே மேலே வரையும் போயிட்டு வாங்க. நல்லா மேலே வரையும் தூக்குறா தான் ஜாலியாக இருந்தது. குயின் சேனல்லாம் தூக்கி விடுவாங்க பாரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏற்றுறாரு. இன்னும் நிறைய பேர் இருந்தால் ஜாலியாக இருந்திருக்கோம் ஸ்கா. நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், அதனால கத்திட்டு இல்லை. என்ன ஏன்னா கத்தின்னு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சும்மாவே கத்தின்னு இருப்போம் நம்ம. யார் அழுறா? அவ்வளோ முடியல. மூச்சு வர செவ பண்ணு, இழுத்துக்கிட்ட போகுது. நீங்களும் என் கூட சேர்ந்து தாளாட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேலே போகும்போது உங்களுக்கு கீழே வியூ தெரியும், கீழே போகும்போது மேலே வியூ தெரியும். அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக விளையாடுறதுனால. பேபிஸ்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக வேணா ஆட்டிக்கலாம். என்னக்கா வரலையா? இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லஞ்சே சாப்பிடலங்க. லஞ்சே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் தெரியல. அதுக்கப்புறம் எங்கே போகலாம், எங்கே போகலாம் அதுக்கப்புறம்? அது ஒரு ஃபால்ஸ், பயங்கர ஃபால்ஸா, அந்த ஃபால்ஸ் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு போட் ஹவுஸ்க்கு பாய ஒன்று சொல்லிட்டு நம்ம வந்து வெளியே போவோம். இங்கே என்னப்பா எல்லா பக்கமும் வரீங்க நீங்கள்? எக்ஸிட் எங்க, எக்ஸிட் எங்க? இந்த பக்கமா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபால்ஸ் சொன்னால பார்த்தீங்களா, அது வந்து தூரமாக இருந்தால் பார்க்கணுமா? சரி ஓகே, அது தூரமாக வந்து பார்த்து என்ன பண்ணுறது, நம்ம நிறையா ஃபால்ஸ் பார்த்தோம். அதனால் வந்து நம்ம கோத்தகிரி வழியாக வந்து நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் மேப் போட்டோ 2 hours ஆகுது இங்கே வந்து இறங்கிறதுக்கு. புரியல குளிருது, ஆனால் வெயிலும் அடிக்குதுல்ல. அங்கே மட்டும் ஜாலியாக மழை பெஞ்சிது, நான் இங்கே வந்தால் செம்ம மழை இருக்கும், வீடியோவே எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். அவள் தான் நம்ம ஊட்டியை பார்த்துட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு வரும்போது வந்து குன்னூர் வழியாக வந்தோம், மேட்டுப்பாளையம் குன்னூர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஊட்டி வந்தோம். இப்போ வந்துட்டு கோத்தகிரி வழியாக போகிறோம், கீழே இறங்குறோம் மேட்டுப்பாளையம். எப்படி போனாலும் நம்ம கோயம்புத்தூருக்கு அப்படியே இறங்கி போனோம். சரி ஒரே வழியில் வந்துட்டு இறங்கி போனால் என்ன நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான். ஆக்சுவலி அந்த பக்கம் குன்னூர் வழியாக வர்றதை விட இந்த கோத்தகிரி வழியாக வர்றது தான் நல்லாயிருக்கும். இது வந்து அதுக்கும் இதுக்கும் 10 kilometers வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் எதுக்கு 10 kilometers போகணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் எல்லோரும் அந்த பக்கம் போயிடுவாங்க. வரும்போதெல்லாம் அந்த பக்கம் செம கூட்டம், அப்படியே லைனாக வண்டி வந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். 10 kilometers எக்ஸ்ட்ரா வந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் வியூலாம் நல்லாயிருக்கு பார்க்க. ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல, அதை போனால் கூட்டமாகவே இருந்தால் நல்லாயிருக்கு, அது அமைதியாக இருந்தால் எப்போவுமே நல்லாயிருக்கு. நம்ம மட்டும் இங்கே காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் இந்த வழி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒத்தையானை கிட்ட வேற மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வச்சாரு. ஆனா ஒத்தையானை தான் வந்துருக்கு, எல்லாரும் பயந்து நிக்கிறோம். அங்க வேற எது இல்ல பஸ் அங்க வேற ஒருத்தர் நின்று பைக்ல உயிரை கிளப்பிச்சு நிக்கிறாரு. அம்மா போவது போவது எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நான் இதுல இருந்து இறங்கி வராதுன்னு நினைச்சு அம்மா திரும்பதே வேணாம். நினைச்சேன் திரும்ப கிட்ட போய் நின்று கட்டவா நம்ம ஸ்குவாட்லாம் பார்ப்போம். ஏறுதுறோம் எப்போ ஏறுதுறோம் ஏறுதுறோம்